முயன்றால் முடியாதில்லை மிகலா விட்டால் உனக்கின்ற ஏதுமில்லை வணக்கம் இட்றேன் நீங்கள் எக்ஸாம் தமிழ்ச்சானிக்கி நான் என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி வி அப்படி அப்படின்னா தாசில்தார் ரெண்டு போஸ்டிங்க்கு உள்ள டிஃப்ரென்ஸ் ரெண்டுமே இப்போ விஏஓ ஆகுறதுனா என்ன மெத்தட் யூஸ் பண்ணணும் தாசில்தார் ஆகணும்னா என்ன மெத்தட் யூஸ் பண்ணணும் ரெண்டுக்குமே என்ன குவாலிஃபிகேஷன் வேணும் அந்த மாதிரி ஒரு சின்ன பேசிக் ஐடி தான் அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ரொமோஷன் எப்படி இருக்கும் சேலரி எப்படி இருக்கும் இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோ உங்களை ஷேர் பண்ணிக்கப்பட்றேன் இது வந்து பார்த்தோம்னா லீடாக முக்கியமாக ஸ்டேட் கவர்மெண்ட் கவர்மெண்ட்லேயா ஏதாவது ஒரு நல்ல பொசிஷனுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரியான ரெண்டு ജാപോട് ഡിഫറൻസ് എഞ്ച്ക്ക് ഇന്ന് വീഡിയോ ഒരു ചില ഹെൽപ്പുലായി നെക്കേണ്ടേ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தா விஎஓ அது மட்டும் இல்லாமல் தாசில்தார் இவங்களோட ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டா எப்படி இருக்கும் என்ன மாதிரி வேலைகள் தான் இவங்க செய்வாங்க அப்படின்னு பார்த்தோம்னா விஇவோட ஒர்க் வந்து பார்த்தோம்னா ஒரு வில்லேஜ் டிபெண்ட் இருக்கும் இதுவே தாசில்தாரோட ஒர்க் பார்த்தோம்னா ஒரு டிவிஷனை டிபெண்ட் பண்ணி இருக்கும் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டு விஎஓ இவங்களோட ஒர்க் வந்து பார்த்தா அந்த வில்லேஜில் வந்து பார்த்தா ரெவன்யூ கலெக்ஷன் லேண்ட் லேட்டான ரெவன்யூ கலெக்ஷன்லாம் பேஸ் பண்ணியிருக்கும் அது மட்டும் இல்லாமல் டேக்ஸ் லேட்டான ஒர்க் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா கவர்மெண்ட்லேருந்து நிறைய ஃபண்ட் வந்து அந்த கிராமத்துக்காக ஒதுக்கியிருப்பாங்க ஸோ அதெல்லாம் வந்து நிறைய நல்ல திட்டங்களுக்காக யூஸ் பண்ண வைக்கிறது அதெல்லாம் வந்து பார்த்தா இவங்க ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக ஹானஸ்டா வந்து மக்கள்கிட்ட சேர்ற மாதிரி பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் சில சின்ன சின்ன சர்டிஃபிகேட்லாம் தரது இந்த மாதிரியான ஒர்க் தான் வந்து ஒரு விஓவுக்கு வந்து இருக்கும் இதுவே வந்து பார்த்தா தாசில்தார் ஒரு ஒர்க் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு டிவிஷனை பேஸ் பண்ணியிருக்கும் இவங்களுக்கு கீழே வந்து பார்த்தா நிறைய ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க விஏஓ வந்து இருப்பாங்க அவங்கள வந்து கரெக்டாக வந்து இந்த லேண்ட் லேட்டான ரெவன்யூலாம் கலெக்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு வந்து பார்க்குறது அது மட்டும் இல்லாமல் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வெள்ளம் மரம் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா ஃபயர் ஆக்சிடென்ட் இந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னா அங்கே வந்து எவ்வளோ சேதமாயிருக்கு அப்படிங்கிறதுலாம் சப்போஸ் இந்த கிளைமேட் சேஞ்ச் மூலயமா வந்து பார்த்தா ஒரு சில இடத்துல ரொம்ப வந்து சேதமாகும் பயிரெலாம் வந்து சேதம் ும் அதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணி உங்களுக்கு மேலே இருக்க ஹையர் ஆஃபீஸர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து இருப்பாங்க டெப்டி கலெக்டர்லாம் உங்களுக்கு மேலே தான் இருப்பாங்க ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்தா கரெக்டாக வந்து இந்த ரெக்கார்ட்லாம் வந்து அனுப்புறது நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இந்த கிளைமேட் சேஞ்சஸ்லாம் வந்து கரெக்டாக வந்து எப்படி எப்படி கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகுது அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் வந்து கரெக்டாக கலெக்ட் பண்ணி அதை வந்து கரெக்டான ஒரு ரெக்கார்டை வந்து மெயின்டென் பண்ணுது இதெல்லாம் வந்து உங்களுக்கு கீழே நிறைய ஆஃபீஸர்ஸ் வந்து இருப்பாங்க ஜஸ்ட் உங்களோட ஒர்க் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கும் அப்படின்னு பார்த்தா மெயின்டெனன்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும் ஏதாவது எமர்ஜென்சி சுச்சுவேஷனாக அங்கே வந்து ஃபஸ்ட்டாக வந்து போகிறது இந்த மாதிரியான ஒர்க் தான் வந்து ஒரு தாசில்தா இருக்கும் தாசில்தாரோட ஒர்க் வந்து பார்த்தா ஒரு டிவிஷனை பேஸ் பண்ணி பண்ணியிருக்கோம் இதுவே விஓவோட ஒர்க் வந்து பார்த்தனா ஒரு கிராமத்தை பேஸ் பண்ணியிருக்கோம் இதுதான் வந்து ரெண்டு ஜாபுக்குமே உள்ள டிஃப்ரென்ஸ் பட் ரெண்டு பேர்த்தோட ஒர்க்குமே வந்து பார்த்தோம்னா பப்ளிக்கோட டேரெக்டாக வந்து கனெக்ஷன் இருக்க மாதிரி தான் இருக்கும் சர்டிஃபிகேட் கொடுக்கும்போதாக இருக்கட்டும் இல்லைனா வந்து பார்த்தா அந்த லேண்ட் ரேட்டான ரெவன்யூ கலெக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி எல்லா டியூட்டிஸுமே வந்து பார்த்தா பப்ளிக்கோட டேரக்ட் டீலிங்கில் தான் வந்து இருப்பாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா விஏஓ அது டேரெக்டாக வந்து விஏஓஓஓஓஓஓஓஓஓஓ போஸ்டிங்க்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் பட் தாசில்தார்கிறது நீங்கள் வந்து டேரெக்டாலாம் அப்ளை பண்ணவே முடியாது நீங்கள் வந்து ப்ரொமோஷன் மூலியமாக தான் வந்து நீங்கள் போக முடியும் ரெண்டு மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ப்ரொமோஷன் வந்து போகலாம் எப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் விஏஓ ஆகி அதுக்கப்புறம் ஒரு சில வருஷம் நீங்கள் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு மூணு ப்ரமோஷனை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து தாசில்தார் வந்து ஆக முடியும் அப்படி இல்லைனா வந்து பார்த்தோம்னா குரூப் டூ டூ ஏ எக்ஸாம்ஸ் வரும் அந்த எக்ஸாம் மூலியமாக வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் குறிப்பிட்ட வருஷத்தில் ப்ரமோஷன் மூலியமாக நீங்கள் தாசில்தார் வந்து ஆக முடியும் பட் எந்த விதமான எக்ஸாமும் வந்து பார்த்தோம்னா தாசில்தாருக்கு டைரக்டா வந்து இல்லை ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா விஏஓ ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து அதாவது டிஎன்பிசிலேருந்து வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்தா குரூப் ஃபோர் விஎஓஓஓஓஓஓஓஓஓஓ அப்படிங்கிற மாதிரியான எக்ஸாமே வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க இதுக்கான பேசிக் எலிஜிபிள் என்ன அப்படின்னு பார்த்தா டென்த்து மட்டும் நீங்கள் முடிச்சிருந்தா போதும் ரொம்ப பெரிய அளவு குவாலிகேஷன்லாம் இல்லை டென்த்து மட்டும் முடிச்சிருந்தா போதும் அது மட்டும் இல்லாமல் தமிழ் வந்து உங்களுக்கு நல்லா பேச தெரியணும் எழுத தெரியணும் இதான் வந்து பேசிக் குவாலிகேஷனாக வச்சிருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் பார்த்தா நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களோட எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க எக்ஸாம் வந்து பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடிஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ்லாம் உங்களுக்கு எல்லா டாப்பிக்குமே கலந்த மாதிரி வரும் ஸோ அது ரிலேட்டடாக ஒரு செவன்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் வரும் இதில் வந்து நிறைய ஜி கே கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அது மட்டும் நம்ம வந்து ஆப்டியூடும் பாங்க மேக்ஸ் ரிலேட்டடான டாபிக் இதில் ஒரு இருபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் வரும் ஸோ டோட்டலாக வந்து இதில் வந்து நூறு கொஸ்டின் வரும் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் தமிழ் அப்படி இல்லை ஜென்ரல் இங்கிலீஷ் உங்களுக்கு தமிழ்ல இருந்தால் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தமிழ் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை இங்கிலீஷில் இன்ட்ரெஸ்ட் தான் இங்கிலீஷ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் ஒரு நூறு கொஸ்டின் வரும் ஸோ டோட்டலாக இரநூறு கொஸ்டின் வரும் முந்நூறு மார்க் வந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க மூணு மணி நேரம் டெஸ்ட் நடக்கும் உங்களுக்கு எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸாக தான் வரும் அதாவது நாலு ஆப்ஷன் ஆப்ஷன் கொடுத்து ஒன்று வந்து நீங்கள் மார்க் பண்ணுற மாதிரி எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸாக தான் வரும் ஸோ இந்த ஒரு ரவுண்டை மட்டும் நீங்கள் கிளியர் பண்ணி குறிப்பிட்ட கட் ஆஃப் மார்க் வாங்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து போட்டுருவாங்க இதில் வந்து உங்களுக்கு எந்த விதமான இன்டர்வியூமே இல்லை நீங்கள் ஜஸ்ட் இந்த ஒரு ரவுண்டை மட்டும் குறிப்பிட்ட கட் ஆஃபில் வந்து கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து பார்த்தோம்னா நீங்கள் வந்து வந்து டேரெக்டாக வந்து ட்ரைனிங் முடிச்சோட வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து போட்டுவாங்க சேலரி வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு பதினெட்டாயிரத்துலேருந்து பத்தொன்பதாயிரம் வரையும் வாங்கலாம் இது வந்து நீ உங்களுக்கு எந்த ஏரியா போடுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் பட் ஆவரேஜாக வந்து பார்த்தா பதினெட்டாயிரத்துலேருந்து பத்தொம்பதாயிரம் வரையும் ஃபஸ்ட்டு மந்த்தே இன்ஹேன்ஸ் சேலியாக ஒரு விஓ ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாங்கலாம் ஸோ இந்த விஓவோட ப்ரொமோஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா நீங்கள் ஆனதுக்கப்புறம் பார்த்தோம்னா அடுத்து வந்து பார்த்தா ஒரு ஆறு வருஷம் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தா நீங்கள் வந்து அசிஸ்டன்ட் ரெவன்யூ வந்து டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஆகலாம் அதாவது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஒரு அசிஸ்டன்ட் லீட்ரான போஸ்டிங் வந்து போகலாம் அடுத்து வந்து பார்த்தோம்னா அந்த அசிஸ்டன்ட் போஸ்ட்லேருந்து வந்து பார்த்தா ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் வந்து ஆகலாம் குறிப்பிட்ட வருஷம் நீங்கள் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் அதுலேருந்து வந்து பார்த்தா அடுத்த ப்ரொமோஷன் டெபுட்டி தாசில்தார் ஆகலாம் டெபுட்டி தாசில்தார்லேருந்து தாசில்தார் ஆகலாம் தாசில்தாருக்கு மேலே அடுத்தடுத்த ப்ரொமோஷனில் வந்து பார்த்தோம்னா நீங்கள் வந்து டெபுட்டி கலெக்டர் வரையும் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கும் மேலே வந்து உங்களுக்கு இயர்ஸ் அதாவது அந்த ரிட்டைமெண்ட் இல்லாமல் இருந்தீங்கன்னா வந்து போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ நீங்கள் வந்து பார்த்தா விஓ ஆகி அதுலேருந்து குறிப்பிட்ட வருஷம் ப்ரொமோஷன் ஆகி அடுத்தடுத்த போஸ்டிங் மூலிமா நீங்கள் வந்து தாசில்தார் வந்து ஆக முடியும் இது வந்து தாசில்தார் ஃபஸ்ட்டு மெத்தட் செகண்ட் மெத்தட் வந்து தாசில்தார் ஆகணும்னா என்ன யூஸ் பண்ணலாம் வேறு எந்த மெத்தட் கொஞ்சம் குறிப்பிட்ட சிறு வருஷத்துலேயே நான் தாசில்தார் ஆகணும்னா நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் அதாவது டிஎன்பிசிலே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு குரூப் டூ டூ ஏ அப்படிங்கிற எக்ஸாம் வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க இது நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்ச ஒரு எக்ஸாம் இப்போ வந்து அந்த ரெண்டு எக்ஸாமே மர்ச் பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு குரூப் டூங்கிறது வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு இன்டர்வியூ போஸ்டர்ஸ் அதாவது ப்ரிமிலரி எழுதணும் இருக்கணும் மெயினும் எழுதணும் அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்கும் இதுவே டூ இயர்னு வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து ப்ரிமிலரி அப்புறம் மெயின் மட்டும் தான் உங்களுக்கு எந்த விதமான இன்டர்வியூமே இல்லை ஸோ இந்த எக்ஸாமுக்கான பேசிக் எலிஜிபிள் என்ன அப்படின்னு பார்த்தா நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதான் வந்து பேசிக் எலிஜிபிளாக வந்து வச்சுருக்காங்க இதில் வந்து பார்த்தோம்னா நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய போஸ்டிங் என்ன அப்படின்னு பார்த்தா குரூப் டூ ஏக்கு தான் வந்து அப்ளை பண்ணணும் அதாவது நான் இன்டர்வியூ போஸ்ட் மூலமாக தான் வந்து நீங்கள் தாசில்தார் வந்து ஆக முடியும் ஸோ அதுக்கு வந்து பார்த்தா ஃபஸ்ட் எக்ஸாம் கால்ஃபர் பண்ண உடனே நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சிருந்திங்கன்னா நீங்கள் குரூப் டூ ஏக்கு வந்து அப்ளை பண்ணலாம் இப்போ வந்து ரெண்டு எக்ஸாமே மெர்ச் பண்ணிட்டாங்க நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியது நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ இதில் வந்து பார்த்தா உங்களோட எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா நீங்கள் ப்ரிமிலரி கிளியர் பண்ணணும் அது பிரிமிலரி வந்து பார்த்தோம்னா ஜஸ்ட் குவாலிஃபையாக தான் எடுத்துக்குவாங்க இதை வந்து எந்த விதமான கட் ஆஃப் எடுத்துக்க மாட்டாங்க அதாவது ஒரு குறிப்பிட்ட மார்க் மேலே நீங்கள் வாங்கியிருந்தால் அடுத்த ரவுண்டுக்கு வந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரியான ரூஸ் தான் வச்சிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து மெயின் மெயின் பொறுத்த வரையும் பார்த்தோன்னா ஒரு குறிப்பிட்ட மார்க் நீங்கள் வாங்கியிருக்கணும் அதாவது கட் ஆஃப் பேஸில் வந்து போடுவாங்க ஸோ அந்த மாதிரியான மார்க் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து போடுவாங்க எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு பிரிமிலரி பொறுத்தவரைக்கும் ஜென்ரல் ஸ்டடிஸ்லேருந்து ஒரு நூற்றி எழுபத்தஞ்சு கொஸ்டின் கேட்பாங்க ஆப்டியூட்லேருந்து ஒரு இருபத்தஞ்சி கொஸ்டின் கேட்பாங்க ஸோ டோட்டலாக இரநூறு கொஸ்டின் முந்நூறு மார்க் வந்து கேட்பாங்க இதுக்கப்புறம் மெயின் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் டு தமிழ் ட்ரான்ஸ்லேஷன் இதுலேருந்து ரெண்டு கொஸ்டின் கேட்பாங்க இதுக்கு வந்து ஒரு கொஸ்டினிக்கு இருபத்தஞ்சு மார்க் ஸோ டோட்டலாக ஐம்பது மார்க் கொடுப்பாங்க இதுவே வந்து இங்கிலீஷ் டு தமிழ் ட்ரான்ஸ்லேஷன் இதுலேருந்து ரெண்டு கொஸ்டின் கேட்பாங்க ஸோ டோட்டலாக ஐம்பது மார்க் வந்து கேட்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தா ப்ரிசிஸ் ரைட்டிங் அந்த டாப்பிக்லேருந்து ஒரு ரெண்டு கொஸ்டின் வரும் நாற்பது மார்க் கேட்பாங்க நெக்ஸ்ட்டு காம்ரிகான்சர் ஒரு பெரிய பேராக்ராஃப் மாதிரி கொடுத்தா அதில் இருந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க அதில் வந்து ரெண்டு கொஸ்டின் வரும் நாற்பது மார்க் வந்து வருது உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து ஹின்ஸ் டெவலப்மெண்ட் அதாவது இடையில இடல் ஒவ்வொரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க அதை வந்து டெவலப் பண்ணி எழுதுறமா இருக்கும் இது எல்லாமே டிஸ்கிரிப்டிவ் அதாவது பென் பேப்பர் மோட்டில் நீங்கள் எழுதுறமா மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இதுலேருந்து ரெண்டு கொஸ்டின் நாற்பது மார்க் வந்து கேட்பாங்க எஸ்ஏ ரைட்டிங் திருக்குறள் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து எஸ்ஏ ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதிலிருந்து ரெண்டு கொஸ்டின் வரும் நாற்பது மார்க் வந்து கேட்குறாங்க நெக்ஸ்ட் லெட்டர் ரைட்டிங் பேஸில் ஒரு ரெண்டு கொஸ்டின் வரும் நாற்பது மார்க் கேட்குறாங்க ஸோ டோட்டலாக வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு முன்னூறு மார்க் வந்து இந்த டெஸ்ட் வரும் இதில் வந்து எவ்வளோ கட் ஆஃப் வாங்குறீங்களோ அது பேஸில் வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து போடுவாங்க சொல்லுவாங்க இந்த குரூப் டூ ஏவில் வந்து நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்க ரெவன்யூ அசிஸ்டன்ட் போஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா உங்களோட போஸ்டிங் வந்து பார்த்தா ரெவன்யூ அசிஸ்டண்டில் குறிப்பிட்ட வசம் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் ஆவீங்க ரெவன்யூ இன்ஸ்பெக்டர்லேருந்து டெபுட்டி தாசில்தார் ஆகலாம் டெபுட்டி தாசில்தார்லேருந்து தாசில்தார் தாசில்தார்லேருந்து வந்து பார்த்தோம்னா நீங்கள் அடுத்து வந்து பார்த்தா ரெவன்யூ டிவிஷனல் ஆஃபீஸர் ஆகலாம் அதாவது ஆர்டிஓ அப்படிம்பாங்க அடுத்து வந்து பொசிஷன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு டிஆர்ஓ அப்படிம்பாங்க அதாவது டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸர் இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் வந்து டேரக்டாக கூட நீ வந்து ஆகலாம் அதாவது குரூப் ஒன்று எக்ஸாமை கிளியர் பண்ணும்போது இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் வந்து நீங்கள் டேரெக்டாக கூட வந்து போகலாம் பட் ப்ரொமஷன் மூலியமாக வந்து போனீங்கன்னா தாசில்தார் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நீங்கள் வந்து ஆர்டிஓ அதுக்கப்புறம் டிஆர்ஓ இந்த மாதிரியான போஷனுக்கு வந்து அடுத்தடுத்து வந்து போகலாம் இது மாதிரி டெப்டி கலெக்டர் வரையும் கூட நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுக்கும் மேலே வந்து நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது எல்லாத்துக்குமே வந்து உங்களோட ஸ்கில் பேஸில் மட்டும் தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா உங்கள் மேலே எந்தவித நெகட்டிவிட்டியும் இல்லாமல் உங்களோட ரெக்கார்ட்லாம் கரெக்டாக மெயின்டெய்ன் ஆச்சுன்னா அடுத்தடுத்து போஸ்டிங்கு போகிறதுக்கான எல்லா வழியுமே வந்து இருக்குது பட் நீங்கள் வந்து பார்த்தோன்னா இதுக்கு எல்லாமே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா ரெகுலரான ப்ராக்டிஸ் பண்ணால் கண்டிப்பாக இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்லாம் ஈஸியாக வந்து கிராக் பண்ண முடியும் உங்களால் பட் இதெல்லாம் வந்து சிலபஸ் எதை பேஸ் பண்ணியிருக்கும் அப்படின்னு பார்த்தா ஸ்கூல் லெவல் புக் இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் உங்களுக்கு அதனால் அந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் நீங்கள் பேசிக்காக வந்து நல்லா கற்றுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்லாம் ஈஸியாக வந்து க்ராக் பண்ண முடியும் ஸோ நீங்கள் தாசிலர் ஆகணும்னா விஏஓ மூலியமாக கூட ஆகலாம் இல்லை டேரெக்டாக வந்து பார்த்தா ரெவன்யூ அசிஸ்டன்ட் இந்த போர்ஷன் மூலியமாக கூட வந்து ஆகலாம் பட் சிலபஸ் வைஸ் பார்த்தோம்னா குரூப் ஃபோரோட சிலபஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பட் நீங்கள் குரூப் டூ ஏ போகிறப்ப கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் உங்களுக்கு எப்படி ஸ்கில் இருக்குது உங்களுக்கு எப்படி நாலேஜ் இருக்குது அது பேஸில் வந்து நீங்கள் எந்த மெத்தடில் போகிறது அப்படிங்கிறத வந்து டிசைட் பண்ணிக்கங்க தாசில்தாரோட சேலரி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட் மந்த்து இன்ஹேண்டில் ஒரு நாற்பதாயிரத்துக்கிட்ட வாங்கலாம் இதுக்கு மேலே கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் வந்து நீங்கள் எந்த ஏரியாவில் போஸ்டிங் போகிறாங்களோ அதை பொறுத்து கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் ஸோ இந்த வீடியோ மூலிமா தாசில்தார் அது மட்டும் இல்லாமல் விஇஓ இந்த ரெண்டு போஸ்டிங்க்குள்ள டிஃப்ரென்ஸ் பற்றி பேசிக்காக உங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும் நம்பறேன் எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்